வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்ப்பிணி பெண்கள்லாம் வந்து வெளியில் போகும்போது ஒரு சில பொருட்களை வந்து கூடவே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம இப்போ வந்து நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போதும் நமக்கு கூடவே வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடவே இந்த பொருட்களை எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதாவது உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் அந்த பொருளை வந்து வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அப்படி இல்லையா உங்களோட பாக்கெட் இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் கூட இந்த பொருளை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் செல்ஃபோன் உங்கள் கையில் இருக்கிற உங்கள் செல்ஃபோனோட அந்த இது கூடவே நீங்கள் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்கள் பாக்கெட்டில் வந்து இதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உங்கள் பேக் வந்து உங்கள் கையிலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கூடவே நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது ஒரு நாளுக்கு தான் அந்த வேலை வந்து பண்ணணும், அதை செஞ்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாலும் சரி, எந்த ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, ஹோட்டலில் வேலை பார்த்தாலும் சரி, எங்கெல்லாம் நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ வெளியில், அதாவது நம்ம இதிலேருந்து பஸ்ஸில் ஏறும்போதும் இறங்கும்போதும் ஆட்டோவில் போகும்போதும் வரும்போதும் நமக்கு எப்பயுமே வந்து இந்த பொருட்கள் வந்து நமக்கு துணையாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நமக்கு வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து நம்ம பயப்படாமல் இருக்கிறதுக்கு, நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த பொருட்கள் வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கணும். அதாவது பெண்கள் வந்து நிறைய இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம், அது ஒரு அன்டைமாக இருக்கும். நம்ம காலையில் போவோம், மதியத்தில் வருவோம், உச்சி நேரத்துக்கு வருவோம், ஈவினிங் டயத்தில் வந்து 6 மணிக்கு நம்ம வேலை விட்டு வருவோம். அந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட டயத்துலலாம் வந்து நம்ம வந்து வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பொருள் வந்து நமக்கு மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். எப்போதுமே நம்ம வந்து ஒரு கர்ப்பிணி பெண்கள்னு வந்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப பாதுகாப்பு சொல்லுவாங்க, இதை வச்சுக்கோ அதை கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் எனக்கு வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு துணியில் வந்து என்னென்ன எடுத்து வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கிழங்கு, விரலி மஞ்சள் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப இலை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு இது வந்து எடுத்துக்கலாம், ஒரு இனுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேப்பம் குச்சி கிடச்சிச்சுன்னா ஒரு சின்ன குச்சி வந்து நீங்கள் விட்டால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ச்சுக்கு சின்னதாக வந்து நீங்கள் வந்து ஒரு வேப்பம் குச்சியை வந்து எடுத்து அந்த மஞ்சளோட சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே வந்து ஒரு இரும்பு, அதாவது ஒரு சின்ன ஆணியோ அல்லது ஒரு இரும்பு துண்டு வந்து ஒரு வேணும் நமக்கு, அது கூடவே அது ஒன்று நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த இது வச்சுட்டு கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இது வந்து நமக்கு கூடவே நம்ம வீட்டில் வந்து நம்ம இது விபூதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, விபூதியும் குங்குமமும் வந்து தனித்தனியாக ஒரு சின்ன பவுச் மாதிரியோ அல்லது ஒரு சின்ன இதில் வந்து நீங்கள் அதோட சேர்த்து வச்சுக்கலாம். அதையும் ஒரு சின்ன பேப்பரில் மடித்து விபூதி குங்குமத்தையும் நீங்கள் வந்து அந்த பொருளை இதோட வந்து வச்சுக்கிட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். அதை வந்து ஒரு வெள்ளத்துணியில் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பவுச்சில் நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களோட இஷ்டம். ஆனால் துணியில் கட்டுறது வந்து யாருக்கும் வெளில தெரியாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது எதுக்கு வச்சுருக்க, ஏன் வச்சுருக்கேன்னு எல்லாருமே வந்து கேட்பாங்க. அதனால் ஒரு வெள்ளை துணிலையோ அல்லது ஒரு மஞ்சள் துணிலையோ நீங்கள் வந்து இந்த பொருட்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து வச்சு கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து கூடவே அதை வந்து பர்ஸ்லேயோ இதுலேயோ நீங்கள் வச்சு நீங்கள் எங்கே போனாலும் எடுத்துக்கிட்டு போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி, சினிமாவுக்கு போகணுமோ எதுக்கு போகணுமோ, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதம் வரைக்கும் குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து வெளியில் எல்லா பக்கமே போவாங்க. அதாவது இங்கே போகணும் அங்கே போகணுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் வந்து எங்கே போனாலுமே உங்களுக்கு இது வந்து ரொம்ப பாதுகாப்பு தரும். இந்த பொருள் வந்து உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தரும். இதை வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களும் வந்து இதை வந்து நீங்கள் கூடவே வச்சுக்கலாம். அதாவது வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம பூவெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ இதெல்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பிலையை வந்து ஒரு 3 இலைய மாதிரி நம்ம அந்த மேலே முனியில் இருக்கும் பாருங்கள், அதை மட்டும் கட் பண்ணி அதை நம்ம தலையில் வந்து நம்ம சொருகிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் வந்து வெளியில் பூ வச்சுக்கிட்டு நீங்கள் போகலாம். அதே மாதிரி மல்லிகைப்பூ ரோஸை எது வச்சாலும் சரி அந்த இலையை வந்து அந்த தண்டோடு சேர்த்து நீங்கள் வந்து உங்கள் தலையில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அந்த இலை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பின்னாடி அந்த இலை மட்டும் தான் தெரியும், நம்ம வேப்பில் வச்சுருக்கோங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த இது வந்து அந்த நுனி மட்டும்தான் தெரியும். அதனால் ரோஸெல்லாம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சுட்டு போகிறப்ப நீங்கள் வந்து அதை கவனமாக நீங்கள் வந்து ஒரு வேப்பம் இதை வந்து இலையை வந்து நீங்கள் அந்த பூவோடு சேர்த்து கட்டிக்கலாம். நீங்கள் ரெண்டு இது வந்து ஒரு துண்டு அந்த இதில் இடையில அப்படி இடையில கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பின் குத்தும்போது அந்த வேப்பில் ஒரு 3 இலையை வந்து நீங்கள் அந்த இதுலையோ அல்லது 1 இலையவோ நீங்கள் உங்கள் தலையில் வந்து அந்த பூ வைக்கும்போது அதை வந்து நீங்கள் அந்த பின்னோடு சேர்த்து குத்திக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது நமக்கு வேப்பில வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே பாதுகாப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு விரலி மஞ்சளும் பார்த்திங்கன்னா நம்மளோட சக்தி, அந்த தெய்வ சக்தி வந்து நம்ம கூடவே இருக்கும். அது கூடவே நம்ம வந்து இரும்பு வைக்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு பேயோ பிசாசோ அதாவது ஒரு கெட்டதோ எதுவுமே வந்து நம்ம பின்னாடி வராமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சின்னதாக ஒரு சின்ன மூட்டை மாதிரி ஒரு இதை கட்டி நீங்கள் வந்து உங்கள் பவுச்சிலேயோ இதுலேயோ வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. எப்போயுமே அதை வந்து அந்த பொருள் வந்து உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்கள் பேக் இருந்தால் நீங்கள் பேக் மாட்டிட்டு போவீங்க, வேலைக்கு போகும்போது நீங்கள் அந்த பேக் அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து அதை இது பண்ணும்போது அந்த 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 மூட்டையை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பாக்கெட்லேயோ அல்லது உங்கள் இதுக்குள்ளேயோ நீங்கள் எதுலேயோ ஒரு தடவை வந்து சைடு பாக்கெட்லேயோ அல்லது மொபைல் கூடவே அதை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிறது நல்லது. ஒரு துணி மாதிரி ஒரு கர்ச்சீப் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கர்ச்சீப்லேயும் கூட
நீங்கள் அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எங்கேயும் நீங்கள் வெளியில் போகும்போது செய்யும்போது உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒவ்வொரு கற்பிணி பெண்களும் இதை வந்து கடைபிடிச்சு பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு எப்பயுமே வந்து பாதுகாப்போடு உங்களுக்கு வந்து பயமில்லாமல் நீங்கள் எந்த நேரத்தில் வந்தாலும் சரி, உச்சி பொழுதில் வந்தாலும் சரி, ஈவினிங்கில் வந்தாலும் சரி, காலையில் ஏர்லியராக நீங்கள் போனாலும் சரி, உங்களுக்கு எப்போயுமே இது வந்து உங்கள் தெய்வ சக்தி வந்து உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு உங்களை வந்து பாதுகாக்கும். அதாவது நம்ம வீட்டில் வந்து நம்ம விபூதியும் குங்குமமும் நம்ம வச்சுருப்போம் நம்ம பூஜை ரூமில், கண்டிப்பாக நம்ம டெய்லி வந்து நம்ம தீபத்தை தீபம் ஏற்றி நம்ம சாமி கும்பிட்றோம், நம்ம குலதெய்வம் வந்து அந்த குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாமே வந்து அந்த விபூதியிலையும் அந்த குங்குமத்துலேயும் அதோடய சக்தி வந்து இருக்கும். நம்ம வீட்டில் வச்சு நம்ம அந்த சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக அந்த விபூதியும் அந்த இது வந்து குங்குமமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தெய்வமே நம்ம கூடவே இருக்கிற மாதிரி அந்த மஞ்சக்கிழங்கு எல்லாமே சேர்த்து வைக்கும்போது கட்டாயமாக நமக்கு வந்து ரொம்ப 100% நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இது வந்து பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து செக்அப் பண்ண போவீங்க பார்த்தீங்களா, அதை போகும்போதும் கண்டிப்பாக இந்த பொருளை வந்து உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் சுடிதார் போட்டிங்களோ ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு போகிறீங்களோ, அதாவது உங்கள் இதில் வந்து உங்கள் உடம்புல படுற மாதிரி இந்த பொருளை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கூடவே இருக்கும்போது நமக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் வந்து நெகட்டிவிட்டி தான் நிறையா இருக்கும். நிறைய பேர் வந்து நோய் நொடியோடு அங்கே வந்துட்டு இருக்கனால அது நமக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எப்போதுமே நெகட்டிவிட்டியாக தான் இருக்கும். அதனால் அங்கே ஒர்க் பண்ணுற நர்ஸ்களாக இருக்கட்டும் டாக்டர்களாக இருக்கட்டும் அவங்களும் கர்ப்பம் அடைஞ்ச பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பொருளை வந்து எப்போவுமே உங்களோட கோட்டில் நீங்கள் வந்து இதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து அந்த கோட்டு போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் மறக்காமல் அதை துவைக்கும் போது அதை எடுத்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிறது நல்லது. மற்ற ஆஃபீஸ்க்கு போகிற பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அந்த பர்ஸை வந்து கையிலே வச்சுக்கிறது நல்லது. செக்கப் போகும்போது உங்கள் கூடவே பக்கத்தில் கொண்டு போய் அந்த பர்ஸை வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே போனாலும் இந்த இதை வந்து மறக்காமல் இந்த பொருளை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட தெய்வம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக பிரசவம் வந்து நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து காப்பாற்றி கொடுப்பாங்க. கட்டாயம் இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. இது வந்து கண்டிப்பாக அது வந்து 100% நம்பிக்கை எடுத்துகிட்டு போங்க. யாருமே வந்து இந்த பொருள் என்ன இது சாதாரண தானே நினைக்காதீங்க. கட்டாயமாக இது வந்து ரொம்பவே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.